Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ளவுஸ் வந்து நானே வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நானே வந்து ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய சிஸ்டருக்காக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதோட அவுட்புட் கூட ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதோட இந்த ப்ளவுஸை வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ கூட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸை வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணி சென்டர் பாயிண்ட்டில் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. அதே லைனிங் துணியும் அதே மாதிரியே வந்து கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைனிங் பீஸை பார்த்தீங்கன்னா, இப்படி மேல் பக்கமாக வச்சுட்டு சென்டரில் நம்ம கட் கொடுத்த அந்த ஆர்கட் கொடுத்த இடத்துலையே கரெக்டாக வந்து ஒரு லைன் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க் எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அதுக்கு மேலேருந்து ஒரு கால் இன்ச்சு மட்டும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஒர்க்கு வந்து கரெக்டாக நமக்கு ஃபினிஷிங் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து துணி பார்த்தீங்கன்னா எங்குமே நகராமல் வந்து ஃபிட் கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து சிங்கிள் கைடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் கைடை யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கைட்லேயே உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட்டு சைடும் ரெண்டு பக்கமும் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்படி லைனிங் துணிக்கு மேலே தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் திருப்பிட்டு நல்ல பக்கமாக இருக்கிற சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இருங்க, அதுவுமே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோவுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சிங்கிள் கைடு போடும்பொழுதும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் திருப்பியிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். லைனிங் துணி பக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டாம். இப்படி திருப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் கொடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இப்போ நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய சிஸ்டருக்காக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோட அவுட்ஃபிட்டு கூட ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக தான் நான் வந்து இந்த ஆரி ஒர்க்கையுமே நானே பண்ணி அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப அழகாக வந்திருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, இந்த ஃபுல் வீடியோ வந்து என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. என்னோடய ஃபோனில் வந்து அப்போ ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு வந்து கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேர்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பேக் சைடாக திருப்பிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இடுப்பையுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் பேக் சைடாக திருப்பி கூட மடித்து கூட தைக்கலாம். நான் வந்து ஃபினிஷிங் வந்து வரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து ஆரி ஒர்க் இருக்கிறதுனால நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது. அதனால் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் கார்னரில் எக்ஸ்ட்ரா துணி வச்சு மடித்து தைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும், ஃபினிஷிங் கூட கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், அந்த மாதிரியும் இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் கிளாத் பத்தலை அப்படின்றதுனால நான் இந்த மாதிரியே வந்து ஸ்டிச் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இப்போ அந்த கார்னரில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. ஃபினிஷிங் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆரி ஒர்க் பண்ண இடத்துல எல்லாமே வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒர்க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையுமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த சைட்ஸில் வந்து ஆம் ஹோல் இடத்துலையுமே வந்து கரெக்டாக வந்து ஒரு மேலே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 மந்த்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வேணால் வந்து கற்றுக்கலாம். ஆனால் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த ஒர்க் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி எடுத்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு. இப்போ பாருங்கள், சைடில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன்.
அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் வீடியோ வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து பேக் பார்ட்டும் அதே மாதிரி ஸ்லீவ் பார்ட் மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என் ஃபோனில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால வந்து ரெக்கார்டு வந்து ஆகலை. அதே மாதிரி என்னோடய ஆரியும் இந்த ஒர்க் பண்ண ஒர்க்கையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதையுமே பண்ண முடியல. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து லைனிங் பீஸோடைய ஃபினிஷிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஏன்னா லைனிங் மெட்டீரியல் வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மெட்டீரியல் வந்து கட் பண்ணியிருப்போம். அதை மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் மேலே இருக்கிற பீஸை வந்து கிளியர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் பேக் பார்ட்டு. அதே மாதிரி இப்போ வந்து கீழே வந்து நம்ம டாட் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த டாட்டையுமே இப்போ எடுத்துடலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் எப்படி டாட் எடுக்கணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்மளோட சென்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பகுதியிலேருந்து நம்ம ஏற்கனவே எடுத்த டாட்டையுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு மேட்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும்லாம் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கூட நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த பேக் பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், உடனே உடனே கிடைக்கும். அதே மாதிரி லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், முக்கியமாக டெய்லரிங் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவோட ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதையுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்லீவோட பீஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பீஸாக இருக்குது, அதை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் வந்து அந்த சைடு வந்து கட் பண்ணல நான். இப்போ இந்த சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ஒர்க்கவுட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்கில் வந்து நம்ம வந்து சென்டர் வந்து எங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரியே ஸ்லீவ்லேயும் அந்த சென்டர் பார்ட்டை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனிங் துணியை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சிங்கிள் கைடு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நார்மல் கைடை வச்சு நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. சிங்கிள் கைடோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25 rupees அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து நான் வந்து லெஃப்ட் சைடு கைடு தான் யூஸ் பண்ணுவேன், ரைட் சைடு வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு லெஃப்ட் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த சைடு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி லைனிங் துணியை வந்து மேலே வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லேடிஸுங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. டெய்லரிங் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கமும் பார்க்குற மாதிரியும் இருக்கும், நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து பெண்கள் வந்து வீட்டிலே இருந்து ஒரு இன்கம் பார்க்குற மாதிரியும் இருக்கும். இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டைமாக யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. நான் கூட டெய்லரிங் வந்து எப்போ கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 17 years இருக்கும்பொழுதே வந்து நான் கற்றுக்கிட்டேன், ஏஜ் இருக்கும்பொழுதே கற்றுக்கிட்டேன். இப்போது வந்து எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லரிங் நம்ம வந்து அப்போ கற்றுக்கிட்டது வந்து இப்போ எனக்கு வந்து இன்கம்க்கு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குமே வந்து வெளியில் யார்கிட்டையுமே எதிர்பார்க்காம நம்மளே ஒரு இன்கம்மாக பார்த்து நம்ம ஃபேமிலிக்கும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் நமக்கும் எதுவும் ஆசைப்படுற பொருள் வாங்கிறதுக்குமே ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து டெய்லரிங் கற்றுக்கிறது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன் லேடிஸ்க்கு. வீட்டில் இருந்தே வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு ஆரி ஒர்க்கு, ஜுவல்லரி மேக்கிங், டெய்லரிங் இந்த மாதிரி இன்கம் பார்க்குறதுக்கு நிறையவே வழிகள் இருக்குது. இன்னுமே நிறைய வந்து நமக்கு வந்து லேடிஸ் வந்து கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள் சென்டர் வந்து ஸ்லீவோட சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன்.
இப்போ அதே மாதிரியே ரெண்டாவது ஸ்லீவும் எடுத்திருக்கேன். பட் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலை. இதோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்காகவே நான் வந்து ஆஃப்டர் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து நீ இருந்தாங்க, அவங்கக்கிட்ட என்னுடைய ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும், யூடியூப்பில் ஷேர் பண்ணணுன்றதுக்காகவே அவங்கள வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்